கோவை போத்தனூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சந்தன மரம் வெட்டிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி எங்கள் கமிஷனர் சார் வந்து யார் வெட்டினாங்கன்னு சர்ச் பண்ண சொல்லும்போது நாங்கள் செக் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிருந்தோம். ஆல்ரெடி ஒரு ரெண்டு கேஸில் அக்யூஸ் செக்யூர் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன மறுபடியும் ரெண்டு மரத்தை வெட்டின பிறகு ஃபாலோ பண்ணிருந்தோம். ஃபாலோ பண்ணும்போது இது மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 days வந்து நைட்டு டீம் வந்து இது மாதிரி வெட்டாமல் இருக்கிறக்காக ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல சோர்ஸ் வச்சுருக்கும் போது இது மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிது, கேரளாவிலேருந்து டுவர்ட்ஸ் ஆந்திராவுக்கு செங்கல்பட்டு வழியாக அங்கே போகிறாங்க அப்படிங்கிற சென்னை வழியாக எடுத்துகிட்டு போகிறக்காக தகவல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் எப்போ வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் மூவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்காக ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிடணும், எஸ்ஐ ஜெசிஸ் அண்ட் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனியாக டீம் இருக்கா ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவங்க நேற்று நைட்டு போகும்போது அந்த வண்டியை எங்களால் பிளாக் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. ஸோ நாங்கள் வெஹிக்கிள் ரெடி பண்ணிட்டு அங்கே போகிறக்குள்ளே வந்து அவங்க ஒரு 30 kilometers முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நாங்கள் சேலம் வரைக்கும் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த வெஹிக்கிள் இன்டர்செப்ட் பண்ணி பிடிச்சி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சண்டன மரம் தனி கேபின் மாதிரி அந்த வெஹிக்கிளில் வச்சு சண்டன மரம் உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி டிஎஃப்ஓ சார்ட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி எல்லாம் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்த்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இன்ஷியலாக வந்து அவங்க எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து வெஹிக்கிள் உள்ள இருக்கிறது வந்து தனி ரூம் இருக்கிற தெரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கேரளாவிலேருந்து ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கேரளா சேர்ந்தவர், அவர் டிரைவர் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் சோர்ஸ் யார் எங்கே டெலிவரி பண்ணுறாங்கிறது இனிமேல் பார்க்கணும். சரி, அவன் செக் பண்ணாரா? தெரியும் என்ன செக் பண்ணாரா? தெரியும் அது ஃபாரஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடத்தி ஒரு வண்டி இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் வந்து ரகசிய கேபின்னா அந்த ரகசிய கேபின் இந்த சென்ஸ் முன்னாடி அதை மறைச்சி அதில் ஒரு 51 kilos சாண்டல்வுட் வேறு வேறு ஷேப்பில் கைப்பிடி அளவும் உள்ளதும் இருக்குது, சிப்ஸும் இருக்குது, இந்த மாதிரி பல ஜாதிப்பட்ட கிரேடு இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி இப்போ மதியம் வந்து நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க எல்லாம் வித் வெஹிக்கிள். இப்போ அக்யூஸ்டும் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஃபர்தராக என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதான் மதிப்பு ஏன் போட முடியாதுன்னா ஒவ்வொன்றும் ஒரு இதில் இருக்குது, சின்ன சிப்ஸும் இருக்குது, ரூட்டு போர்ஷனும் இருக்குது, கைப்பிடி அளவு உள்ள கட்டைகளும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் பண்ணி அளவு எடுத்து எல்லாம் ஒவ்வொரு மூட்டையிலையும் அளவு எடுப்போம். எடுத்து அதை வந்து நம்ம குடவுன் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அதுக்கு ஒரு வேல்யூஷன் போட்டு கொடுப்பாங்க. பட் சந்தை மதிப்புன்றதெல்லாம் இல்லை, சும்மா ஜென்ரலாக மார்க்கெட்டில் பேசுகிறது வந்து 2000 per kg அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது கரெக்டான ஃபிகர்ஸ் கிடையாது, ஒவ்வொன்றும் இது ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வேல்யூஷன் போட்டால் தான் நமக்கு தெரியும் என்ன நிஜமான வேல்யூன்னு சொல்லி. என்ன பிரிவு மாதிரி வளர்ப்பு? சாண்டல்வுட் வெர்ஷன் சொல்லி ட்ரான்சிட்டு டிம்பர் ட்ரான்சிட்டு எல்லாமே கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அக்யூஸ்லாம் பிடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தான் செகண்ட் செல்லாம். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று இன்டர்செப்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்தது. என்ன கேட்டால் இதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது இவ்வளோ பெரிய குவான்டிட்டின்றது இது ஒரு மொதல் டைம். ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் ரிவீல் பண்ணும்.